மூன்றாம் நூற்றாண்டிலேயே முத்தரையர் என்று மணிமுடி சூட்டப்பட்டு இந்த மண்ணையும் மக்களையும் மாண்புடன் ஆட்சி செய்த ஒரு மன்னரணத்தின் மாவீரனாய் வாழ்ந்த பேரரசன் பெரும்பிடுக்கு முத்தரையன் என்ற இரண்டாம் சுவரன்மாறனுக்கு பிறகு இந்த மண்ணிலே பிறந்திட்ட மூன்றாம் சுவரன்மாறனாகவே எங்கள் கண்முன்னால் வாழ்ந்து எங்களை விட்டு இன்றைக்கு மறைந்து போன மன்னாதி மன்னன் மாசற்ற வீரன் அஞ்சா நெஞ்சன் அம்பலகாரர்களின் தனிக்காட்டு சிங்கம் வடகாடு மண் இன்று கொடுத்த வீர முத்தரையர்களின் ஒரே முகவரி எங்கள் ஐயா வெங்கடாசலனாரின் அடிப்பாடம் அந்த மாவீரனுடைய வீரத்தையும் தியாகத்தையும் எமது நெஞ்சிலில் மீண்டும் ஒரு முறை தாங்கி மஞ்சள் நிற வேட்டி அணிந்து தன் காலுக்கு செருப்பும் விடாமல் என்றைக்கு அன்றைக்கு வாழ்ந்த அம்பலகாரனை போன்று இன்றைக்கு வாழுகின்ற அம்பலகாரன் தலை நிமிர்ந்து வாழ்கிறானோ அன்றைக்கு தான் தன் காலிலே செருப்பு அணிவேன் என்று கங்கணம் கட்டி எம்மோடு சேர்ந்து களமாடி கொண்டிருக்கின்ற அடிவாங்க மட்டுமே பிறந்தவன் அம்பலகாரன் என்று சில ஆண்டுகளாக வரையறை செய்யப்பட்டதை மாற்றி அடித்தால் திருப்பி அடிப்பான் வெட்ட நினைத்தால் திருப்தி செய்வான் என்ற ஒரு நிலையை மாற்றி முத்தரையர்களை வீர முத்தரையர்களாக உருமாற்றம் அடைய செய்த எங்கள் மலைக்கோட்டை மன்னின்ற மன்னவன் அண்ணன் வீர முத்தரையன் கே கே செல்வகுமார் அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற எம்மை மட்டுமல்லாமல் எம்முடைய இயக்கத்தை திறம்பட வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா பெரியவர் நாங்கள் மதிக்கின்ற பெருமகன் ஐயா கணேசன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள மாநில துணைத் தலைவர் திருச்சியைச் சேர்ந்த அண்ணன் சம்பத்குமார் அவர்களே மாவட்ட துணை அமைப்பாளர் அன்பு தோழர் அன்பழகன் அவர்களே கராத்தே பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த ஒன்றியத்திலே பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டு பல்வேறு நபர்களின் தடைகளை உடைத்து இந்த இரவு நேரத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்க அறிமுகம் ஒன்றியத்தின் பொறுப்பாளர்களே ஆதனூர் வாழ் அம்பலகாரர்களே புரட்சிகரமான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நெடுநேரம் பேச முடியாது, காலம் கருதி சில மணித்துளிகள் மட்டும் உங்கள் முன் பேசுகிறேன். ஒரு இக்கட்டான சூழலில் எப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆலநூலிலே இந்த சாதி ஓரம் கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு சிறிய இடத்துக்குள் முடங்கி கிடந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏராளமான பிரச்சனைகள் கொடியேற்ற முடியல, பெயர் போல எதிர்க்க முடியல. என்ன பண்ணிவிட்டோம், என்ன தப்பு பண்ணோம், நாங்க நம்மளதான் பொந்தது தப்பா, நம்மளதான் பொந்தது தப்பா. சரிய நாடு, வளைய நாடு, எட்டரை கோப்பு நாடு, தானவ நாடு, அம்பு நாடு, அரைய நாடு, நடுநாடு, புனல் நாடு, வன்னிய நாடு, இப்படி ஆயிரம் நாடுகளை ஆண்ட பரம்பரை. என்னடா எல்லாம் தடுக்க முடியா, தடுத்துட முடியுமா? வீரம் என்ற அர்த்தத்தோடு உடல் பிறந்தது, இது உடல் பலம் இல்ல, உணவு தீர்மானிக்கின்ற உடல் பலம் அல்ல. வீரம் என்பது ஒவ்வொரு அம்பல ஆணில் அர்த்தத்தில் ஊறியது. நீ என்ன என்ன அடக்குமுறை செலுத்தி நிறுத்திவிடுவியா?
கும்பலே
பேசும்
உடனே நீங்க அடக்குமுறையை செலுத்துறா. அவனை வளராங்க, அம்பலகார வளரக்கூடாது, அவன் கொடி எட்டக்கூடாது, அவன் அடங்கியே இருக்கணும். அவன் வந்துவிட்டா இந்த மண்ணு தாங்காது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால எனக்கு தடை போடுறான் கூடு. நீ எத்தனை வருஷம்? 2015. ஒரு வருஷம் தான், 2016. என்ன ஒண்ணு சரியான ஆண்மையாக இருந்தால் நான் சவால் விடுக்கிறேன். சரியான ஆண்மை உள்ளவனாக இருந்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீர முத்திரைய சங்கத்தை தடுத்து விட வேண்டும் என்று நினைக்க அரசியலாளி 2014 பேச்சு பாரு. பேச்சு பாரு. நான் ஆம்பளா, நீ ஆம்பளா, மேலும் பார்க்கலாம். பெருமையை தெரிய வைப்பதற்காக சொல்கிறேன். 96 அம்மையா சீட்டு கொடுக்கல, வாய்ப்பு மறுத்தாக வெங்கடாசலம் வளர்றான். அவன் பின்னால் இந்த சமுதாயமே அணுகி வருகிறது. வெங்கடாசலத்தை அதிமுகவில் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு 96 எங்க ஐயா வெங்கடாசலனாருக்கு சீட்டு கொடுக்காம அவரை வெளியேற்றி வச்சிய. அதே வெங்கடாசலனார் அதே ஆண்டு ஆளுமுடைய சுயேட்சை அவன் என்று பெருமாறியான வார்த்தைகள் கேட்க 16 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோயிலும் சுயேட்சை அறிவிக்க முடியல. முதலும் கடைசி வெங்கடாசலம் மட்டும்தான் 234 சட்டமன்ற தொகுதியில் ஒரு பேரும் ஜெயிக்க முடியல. மக்கள் கூட அந்த ஆலங்குடி தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்த எங்க ஐயா இதே திருமயத்திலும் வேட்பு மனு தாக்கல் செய்தார். ஏனென்றால் ஆலங்குடி அம்பலகாரனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கிறதோ, ஆலங்குடி அம்பலகாரனுக்கு எவ்வளவு மானம் இருக்கிறதோ, அதே போன்றுதான் இந்த திருமயத்தில் வாழ்கின்ற அம்பலகாரனுக்கும் வீரமும் மானமும் நிறைவே இருக்கிறது. காலம் கருதி சுருக்கமாக பேசுகிறேன். நம்முடைய சமுதாயத்தின் வளர்ச்சி இந்த தடைபட்டு போவதற்கு ஒரே காரணம் குடிமகன்களாக இன்றைய குடியானவர்கள் மாறி இருப்பது. செல்வகுமார் இருக்காரு, செல்வகுமார் பின்னாடி 1000 நம்பி இருக்கோம். 2 வகை தான் எங்கள்ல. ஒன்னு மது குடிக்காதவர்கள், இன்னொன்னு மதுவை விட்டு ஒழித்தவர்கள். வீரமுத்திரை சங்கத்தில் நீ உறுப்பினர் ஆரம்பினால் உங்களோட முதல் தகுதி நீ மது குடிக்க கூடாது. என் இனத்தை அழித்து ஒழித்து இன்றைக்கு களவாணி பயிர்களா கையை கட்டி வாழ்றா, களவாணி பயிர்களா கையை கட்டி வாழக்கூடிய சூழல். பாலும் வளரியும் வேறும் போர் வாழோடு வாழ்வரிசி வேலைகளை தான் வீசி வளரியதை வீசி மடக்கி போட்டு மிதித்தவன் வளையன். அந்த வளையன் என்ற பெயரை அவப்பெயராக்கிவிட்டு களவான் பெயரை எல்லாம் என்று ஆண்ட பரம்பரை என்று பட்டியல் போட்டு தெரிகின்றேன். என்ன காரணம்? வளையன் ஏன் ஆண்மை செலுத்த முடியவில்லை? அம்பலகாரன் ஏன் அடங்கி ஒதுங்கி கிடக்கிறான்? தன்னுடைய உரிமைக்காக ஏன் அவனால் போராட முடியவில்லை? அவன் தட்டினால் மட்டும் எந்த கதவுகளும் ஏன் திறக்கப்படவில்லை? அம்பலகாரன் குடியானவன், குடிக்கு அடிமையாக இருக்கிறான். அங்க எவனுக்கு அடிமையா இல்ல, குடிக்கு அடிமையா இருக்கிறான். இந்த குடியை என்னைக்கு இந்த சாதி விட்டு அளிக்கிறதோ அன்றைக்கு தான் எப்படி இந்த மண்ணிலே பாலை வேலை மண்ணை தெரியாச்சு இந்த மண்ணை ஆண்டார்களோ, அதே போன்று இதே மஞ்சள் குறையை நாங்கள் ஏற்றி இந்த மண்ணை ஆடுவோம். முடிஞ்சா தடுத்து பாரு. எவனாச்சும் என் மக்களை நெறிப்படுத்தி சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி என் இனத்தை மீண்டும் நாடாளும் இனமாக மாற்றிட வேண்டும் என்று ஆசை கொண்டு சட்ட திட்டத்திற்கு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் பாதையை திசை திருப்பி விடாதீர்கள். எங்களுக்கு இருக்கு சந்தேகமா உழவுப்படையில கேட்டுக்கிறீங்க. நாங்கள் 50,000 மேடையெல்லாம் பேச மாட்டா, செயல்ல காட்டுவா, சொல்லுக்கு முன் செயல். சொல்லி அடிக்கிறாங்க இல்ல, அடிச்சுட்டு அப்ப தெரிய வச்சிருந்த வழிய மாத்தாத. சொல்லுக்கு முன் செயல் என்று வாழ்ந்து வரக்கூடியவர்கள் எங்களை வழி மாற்றி வன்முறையாளராக மாற்றிவிடாதீர்கள். நாங்கள் வன்முறையை விரும்பக்கூடியவர்கள் அல்ல. வீரமுத்திரைய சங்கமும் வீரமுத்திரைய சங்கத்தின் தலைவரும் வன்முறையை விரும்ப மாட்டார். ஆனால் வீரமுத்திரைய சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. விளைவு விபரீதமாகிவிடும்.
செய்கிறோம். இந்த ஆதனூர் மண்ணிலே திருமலைக்கு மண்ணிலே அம்பலகானுக்கு ஒரு குறை நேர்ந்தால் அடுத்த நொடி தமிழ்நாட்டு அம்பலகான நெட்டம் இல்லையின் பெருமக்களே முத்தரையர் சங்கமான வீரமுத்தரையர் சங்கம் மட்டுமல்ல முத்தரையர் மக்கள் உங்களை மதிக்கிறார்கள். ஆயிரம் ரூபாய் பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருச்சியிலேருந்து எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு காருக்கு டீசல் போட்டு பண்ணு போய் எங்கள்கிட்ட தெரியா, அந்த பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போன எங்க சங்கத்துக்கு அனுப்பிட்டு தெரியா, அவளை சிரமப்பட்டு வந்த எங்களை கொடி ஏற்ற விடாமல் ஒரு ஊரின் வாசலிலே நீங்கள் திருப்பி அனுப்பினீங்க. அப்பொழுதும் நாங்கள் அமைதியாக வந்தோம், எங்கள் மக்கள் அமைதியாக நின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் வன்முறை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. உங்களை மதிக்கிறோம். காவல்துறையினர் நீங்கள் அம்பு, உங்களை ஏவக்கூடியவர்கள் யார் யார் என்று எங்களுக்கு தெரியும். ஆமா நீங்க அம்பு சொல்றான் செய்ய சொல்றாமியா, அவன் அதிகாரத்தில் இருக்கான், அந்த அதிகாரம் எனக்கு வரும். அதிகாரத்தை என்றைக்கு அம்பலகாரம் கைப்பற்றுகிறார்கள் நாம் படுகின்ற அத்தனை துயரங்களுக்கு முடிவு கட்டப்படும் வாக்காளர் பெருமக்களாக நாளை மாறப்போகிற நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும். 2016 எவன் நின்றாலும் எந்த கட்சியின் சார்பாக நின்றாலும் திருமயத்தில் அம்பலகாரம் தான் நிற்கணும். பார்ப்பனர்கள் இசை வேளாளர்கள் செங்குந்த முதலியார்கள் ஏன் மறவர்கள் கூட இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பழையர்கள் நாங்கள் எப்பொழுது ஆடுவது என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். நான் சொன்ன சாதி எல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுகிறார்கள். கேவலம் வெட்கம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்மால் உருவாக்க முடியும். எனவே அன்பார்ந்த உங்கள் சமுதாயம் மேன்மை வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த இனம் மீண்டும் அந்த மண்ணிலே நாட்டை ஆள வேண்டும் என்றால் இன்றைக்கு ஏற்றப்பட்ட சிங்கப்பொடி சிங்கம் ஒன்று தொடர்ந்து பறக்க வேண்டும் என்றால் அம்பலகாரனின் ஆளுமை இந்த மண்ணில் நான் அம்பலகாரன் நான் வலையன் என்று ஒவ்வொரு வலையனும் தலை நிமிர்ந்து திமிரோடு நடக்க வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டும் நான் இருக்கிறது. நேரம் கருதி விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான பெருமக்களே நம்முடைய வளர்ச்சிக்கான புள்ளி இது. உங்களுக்கு நாளை ஒரு துயரம் என்றால் மறுக்காமல் தொடர்பு நீங்கள் வரலாம். 10 மாவட்டம் எனவே அன்பான பெருமக்களே நேரம் கருதி இத்துடன் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். விசிலடித்தும் குட்மானம் போட்டும் தலைவர் வந்தால் கொடியேற்றினோம் என்று தயவு செய்து அதே வழியில் சென்று விடாதீர்கள். நம்முடைய உழைப்பு வீணாகிவிடும். சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எத்தனை சிரமங்களுக்கு பிறகு இந்த மண்ணை ஆளுகிறான் என்று உங்களுக்கு தெரியும். நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.